Hello everyone, welcome to 360 Tamil. In this video, we will explain the explanation of a Malaysian Tamil. This is the Sara. படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட் நேரம் ஒரு வீட்டை காட்டாங்க. இந்த லேடி இங்க பேபி சிட்டரா தான் இருந்துட்டு இருக்காங்க. டீ போட்டு குடிப்போம் அப்படின்ற மாதிரி குடிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துலயே பேபி மானிட்டர் ஒன்னு இருக்கு, அதுல இருந்து சவுண்ட் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவங்களும் மேல இருக்க அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேசுறாங்க. அவளோட பேரு மித்ரா அப்படின்றது. மித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து பதிலே வரமாட்டேங்குது. அந்த சின்ன பொண்ணு அவளோட ரூம்ல உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டாங்க. திடீர்னு அங்க இருக்க கதவு இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இந்த பொண்ணு கொஞ்சம் பயந்த மாதிரி பாக்குறா. இப்போ ஒரு டாய் அந்த இடத்துல இருந்து உருண்டு வருது. அந்த டாயை பார்த்தவன் நான் விளையாட வரல அப்படின்னு சொல்றேன். ஆனா அந்த டாய் அதே இடத்துல நின்னுட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டாங்க. அந்த பொண்ணு கிட்ட இருந்து பதில் வரல, என்னாச்சுன்னு பாப்போம். பேபி சிட்டர் மேல வராங்க. அப்ப அந்த டாய் அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறாங்க. இன்னும் படுக்காம விளையாடி தான் இருக்கே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அந்த டாய் இருக்கு பாத்தீங்களா, அதை இவங்க எடுத்துக்கிறாங்க. சீக்கிரமா படு அப்படின்ற மாதிரி கீழே வந்துடுறாங்க. இவங்க கீழே வந்து கொஞ்ச நேரத்துலயே இந்த இடத்துல கரண்ட் போற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சரி கேண்டல் எல்லாம் கொளுத்தி வைப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கேண்டல் எல்லாம் ஏத்திடுறாங்க. திடீர்னு இந்த இடத்துல அமானுஷமா நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை பாக்குற இந்த பேபி சிட்டரும் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மேல நமக்கு காட்டுறாங்க. அந்த டாய் எடுத்துட்டு போனாங்க பாத்தீங்களா, திரும்பி இந்த சின்ன பொண்ணு கிட்டே டாய் வந்துருது. இந்த பொண்ணும் பயந்த மாதிரி பாத்துட்டு இருக்கா. இப்ப கீழே ஆட்டோமேட்டிக்கா கேண்டல் எல்லாம் அணையதை நமக்கு காட்டுறாங்க. இங்கதான் சாரான படத்தோட டைட்டில் போடுறாங்க. இப்பதான் படத்தோட ஹீரோயின காட்டுறாங்க. இவங்களோட பேரு சாரா அப்படின்றது. இவங்களும் பேபி சிட்டரா தான் இருப்பாங்க. ஒரு குழந்தையை இவங்க கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப குழந்தையோட அம்மா வந்தோடனே இவங்களும் விட்டுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா இருக்காரு. பேய்களை பத்தி ஆராய்ச்சி பண்றது தான் அப்பாவோட வேலையா இருக்கும். பேய் ஓட்டுற வேலை மாதிரியும் பார்த்துட்டு இருப்பாரு. சாரா சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. அப்பத்துல இருந்து அப்பா தான் கவனிச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் நமக்கு காட்டுறாங்க. சாரா ஒரு இடத்துல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. படிச்சுக்கிட்டே தான் சாரா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஓனர் லேடியும் இந்த இடத்துக்கு வராங்க. சாரா இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, பேமெண்ட் கொஞ்சம் தள்ளி வாங்கிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. அது இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஈரினும் ஏத்துக்கிறாங்க. எனக்கு பேமெண்ட் எல்லாம் செகண்டரி தான், எனக்கு பேசிக்காவே குழந்தைங்களை பாத்துக்க ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி சாராவோட அப்பாவை காட்டுறாங்க. இவர்கிட்ட பேசுறதுக்காக ஒரு நபர் வந்திருக்காரு. இவரோட ஒய்ஃப் ரீசெண்டா சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி எதையோ நினைச்சு அழுதுருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. முடிஞ்சு போன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அப்பா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா ஈரின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் ரூம் போறேன் அப்படின்னு வேகமா ரூம்க்கு போயிடுறாங்க. ஆக்சுவலா இந்த நபர் வந்திருக்கிறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஈரின் மூலியமா ஒய்ஃப் கிட்ட பேசலான்றதுக்காக தான் வந்திருக்காரு. ஏன்னா ஈரினை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து பேய்களை எல்லாம் பார்க்க முடியும். அப்பவும் என்னோட பொண்ணை நான் அதை பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி அப்படின்ற மாதிரி இந்த நபரும் சோகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஈரினும் அப்பா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவர் போனதை பார்க்கவே பாவமா இருந்தது, அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. மறுநாள் காலையில இவங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இது என்ன மாசம் தெரியும்ல, இந்த மாசம் எல்லாம் நைட்டு நீ சீக்கிரமா வந்துடணும் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும்ப்பா அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே ஈவினிங் அந்த லேடி வந்துருவாங்க, ஆனா ஈவினிங் ஆயும் அவங்க வராம இருக்காங்க. இப்ப அப்பாவும் கால் பண்ணி சீக்கிரமா வீட்டுக்கு வாமான்னு சொல்றாரு. கரெக்டா அந்த லேடி வந்துடுறாங்க. இவங்களும் குழந்தைய ஒப்படைச்சிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கும் போது சைக்கிள் ஒரு இடத்துல பஞ்சர் ஆயிருது. இவங்க தள்ளிட்டு போனோம்ன்ற நிலமும் வந்துருது. இப்ப இருட்டி இருக்கிறதுனால ஈரினும் பொறுமையா தான் தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தர் அழுற சவுண்ட் கேக்குது. யாருன்ற மாதிரி இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் பேயா மாதிரி நின்னுட்டு இருக்காரு. அவர் இவங்களை கவனிக்க மாட்டாரு. இவங்க பாட்டுக்கு அமைதியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப அப்பா கிட்ட இவங்க பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆன்மா உன்னை பாக்கல அப்படின்னு கேக்குறாரு. பாக்கலப்பா, ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவும் இதுக்கப்புறமாவது சீக்கிரமா வந்துருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க பார்த்தாங்கல்ல, அதனால ஒரு பூஜை மாதிரி பண்ணிடலாம்னு அப்பா நினைக்கிறாரு. சில பூஜை எல்லாம் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் பேய பார்த்து பயந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் சில கட்டுப்பாட்டுக்குள்ள ஈரினை வச்சிருப்பாரு. ஈரின் என்ன சொல்றாங்கன்னா, நான் பார்த்த பேய் அவ்வளவு ஒண்ணும் மோசம் இல்லப்பா, சாதாரணமா தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எல்லா பேயும் சாதாரணமா இருக்காது அப்படின்னு சொல்றாரு. சரி நீங்க நிறைய பேயை பார்த்துருப்பீங்களா, நீங்க பார்த்ததுலயே மோசமான பேய் எது அப்படின்னு கேக்குறாங்க. இவர நீ தான் அப்படின்ற மாதிரி கிண்டலா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பிரியான்ற ஒரு லேடி ஈரின் நம்பரை கண்டுபிடிச்சு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பத்தி அந்த லேடி தான் சொன்னாங்க, நீங்க குழந்தைய பத்திரமா பாத்துப்பீங்களா, என் குழந்தையும் பாத்துக்கணும், வீடு வரைக்கும் வர முடியுமான்னு கேக்குறாங்க. இன்னைக்கே வரேன் அப்படின்ற மாதிரி ஈரினும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஈவினிங் உங்களை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீ என்ன பண்ற அப்படின்னு பிரியா கேக்குறாங்க. ஈரின் காலேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்றாங்க. சரி என்னோட பொண்ணை பாத்துடலாம் அப்படின்ற மாதிரி மாடியில் இருக்க பொண்ணு ரூம்க்கு கூட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த சின்ன பொண்ணு தான். ஈரினும் சின்ன பொண்ணு கிட்ட மிங்கிள் ஆகுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணு சரியாவே பேச மாட்டா. இவங்க பேசினா வேகமா போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறா. இவங்க அந்த இடத்துலயும் எதிர உட்காந்துடுறாங்க. இவங்களுக்கு மேஜிக்லாம் பண்ண தெரியும் போல சில மேஜிக்லாம் பண்ணி காமிக்கிறாங்க. அந்த மேஜிக் பண்ணும்போது தான் இந்த பொண்ணு லைட்டா ஸ்மைல் பண்றா. திடீர்னு ஒரு இடத்த அடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கா. என்ன அப்படி பாக்குறா அப்படின்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. எதுவுமே இல்ல. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டா. இவங்க கீழே வந்து பிரியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சில மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்டயும் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டயும்
என்னோட பொண்ணு சந்தோஷமா பேசுவா விளையாடுவா, இப்ப பேசவே மாட்டா என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. எதனால நினைக்கிறீங்க அப்படின்னு ஈரின் கேக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு சஞ்சனான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, ஃப்ளோர்ல தடுக்கி கீழே விழுந்துட்டா, அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க. பாக்கிறதுக்காக தான் கடைசியா போனோம். அவளை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்ததுல இருந்து தான் இப்படி மாறிட்டா. அதே மாதிரி அந்த சஞ்சனான்ற பொண்ணு ஹாஸ்பிட்டல் இருந்து காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது சின்ன பொண்ணு காணாம போயிட்டலா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. ஆமா, என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் அடுத்த ரெண்டு வாரம் மட்டும் நைட் ஷிப்ட் தான், என்னால மாத்த முடியல, அதனால நீங்க நைட்ல பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நைட்டா என்னால முடியாது அப்படின்ற மாதிரி ஈரின் அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பிளீஸ், என்னோட குழந்தை நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, நான் விசாரிச்ச வரைக்கும் உங்களை பத்தி தான் எல்லாரும் சொல்றாங்க, பிளீஸ்னு சொல்றாங்க. கடைசியில ஈரினும் ஏத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பவும் நைட் எல்லாம் வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பொண்ணு ரொம்ப பாவம்ப்பா, என்னோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சம்மதிக்க வைக்கிறாங்க. ஈரின் அப்பாவும் நைட் புக் படிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு இந்த இடத்துல கரண்ட் போயிருது. அதே மாதிரி பூட்டி வச்ச கதவு இருக்கு பாத்தீங்களா, அது ஓபன் ஆகுது. இந்த விஷயத்தை இவரும் கவனிக்கிறாரு. இப்ப கேண்டில் எடுத்துட்டு கதவு கிட்ட வர்றாரு. அந்த கதவு க்ளோஸ் பண்ணிடுறாரு. யாரோ இருக்கீங்கன்னு தெரியுது, பயப்படாம என்கிட்ட எதுனாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்பதான் மேல இருந்து ஏதோ சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. மேலதான் பொண்ணு ரூம் இருக்கும். இவரம் வேகமா பொண்ணை பாக்கிறதுக்காக வர்றாரு. பொண்ணு ரூம் கதவியும் யாரோ திறந்து வச்சிருக்காங்க. இப்ப பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. பொண்ணு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அப்பவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. கீழே இருக்க பாத்தீங்களா, அங்க வந்துடுறாரு. கையில ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமென்ட் வச்சிருப்பாங்க. மியூசிக்லாம் ப்ளே பண்ண தெரியுமான்னு கேக்குறாரு. ஏதோ அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. இப்போ வைஃப் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்காக இந்த வாஷிங் மெஷின் இன்னும் வர்க் ஆகல பாருங்கன்னு சொல்றாங்க. சரி பார்க்கறேன் அப்படிங்கற மாதிரி ரகுவும் ஏத்துக்கறாரு. நாங்க பாட்டி கேட்டாலே மித்ரா ரொம்ப கோவப்படுறா, அதனால பாட்டி கேட்டா சவுண்ட மட்டும் கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. சரி அப்படிங்கற மாதிரி ஈரினும் ஏத்துக்கறாங்க. ஒரு வாட்டி அந்த குழந்தைய போய் பார்த்தறலாம் அப்படின்னு யோசிக்கறாங்க. மேல வந்து அந்த குழந்தைய பார்க்கறாங்க. அந்த குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவங்க தூங்கிட்டு இருக்க குழந்தைய கொஞ்சம் கொஞ்சறாங்க. இதே வீட்ல ஈரினுக்காக ஒரு ரூம் கொடுத்திருப்பாங்க. ஈரின் அந்த இடத்துக்கு வந்து சரி நீ ஹோம்வொர்க் பண்ணு, நான் வந்துறேன் அப்படிங்கற மாதிரி ஈரினோ கீழ இறங்கி போயிடுறாங்க. இந்த பொண்ணு பக்கத்துல இருக்க ஒரு ரூம் குள்ள வரா. அந்த ரூம் குள்ள பார்த்தா ஒரு டென்ட் இருக்கு. டென்ட்டுக்குள்ள இருந்து ஒரு கை வரத நமக்கு காட்டாங்க. அந்த கை தான் விளையாடுறதுக்காக ஒரு பொம்மையை தருது. இந்த சின்ன பொண்ணு அந்த பொம்மையை ஏத்துக்குறா. அந்த பொம்மையை வச்சு ஜாலியா விளையாடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஈரினோ சோஃபால உட்காந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னமா எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. எல்லாம் ஓகே தான்ப்பா, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சடனா இந்த இடத்துல கரண்ட் போயிடுது. இப்ப பின்னாடி ஏதோ கிராஸ் ஆன மாதிரி உங்களுக்கு தோணுது. ஈரினோ சுத்தி முத்தி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் கேண்டில் எடுத்துடுறாங்க. அந்த கேண்டில பத்த வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதோ தடுக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் தான் பத்த வைக்கிறாங்க. இப்ப வெளியிலிருந்து யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க.
யாரு யாருன்னு கேட்டு இருக்காங்க, பதிலே வரமாட்டேங்குது. இவங்க வெளியே வந்து கதவு திறக்கிறாங்க. மலாய் மட்டும் தெரிஞ்சவங்க தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அதனால தான் ஈரின் கேட்டதுக்கு பதில் வந்திருக்காது. இப்ப ஈரினோ யார் நீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நாங்க ரெண்டு பேருமே போலீஸ் தான், இந்த வீட்டை சேர்ந்தவங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க, அது சம்பந்தமா விசாரிக்க தான் வந்திருக்கோம் சொல்றாங்க. இல்ல அவங்க வீட்டுல இல்லைன்னு ஈரினோ அனுப்பிடுறாங்க. அப்ப கிட்ட காலை கட் பண்ணிட்டாங்கல்ல, திரும்பி கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள அமானுஷ்யமா நடக்கிறத பத்தி சொல்றாங்க. அந்த பொண்ணு பானு ஒரு பேரை சொன்னா, பானு யாரையாவது தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்பவும் நான் விசாரிச்சு பாக்குறேன்னு சொல்றாரு. இப்ப இவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஈரின் அந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணுக்கு நைட்டு சாப்பாடு தந்துடுறாங்க, அதே மாதிரி பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. ஈரின் போலாம் நினைக்கும் போது பக்கத்து ரூம் கதவு திறந்திருக்கு. உள்ள வந்து பாக்குறாங்க, ஒரு டென்ட் இருக்கு, அதே மாதிரி விளையாடுற பொம்மை அங்க கீழே விழுந்து கிடக்கு. பொம்மை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்களுடைய இடத்துல வந்து வச்சிருக்காங்க. இப்ப விடியவே செஞ்சது ஈரினும் கண் முழிக்கிறாங்க. பெட்ஷீட்டுக்கு அந்த சைட்ல யாரோ நிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. இவங்க வேகமா பெட்ஷீட்டை எடுத்து பாக்குறாங்க, அந்த இடத்துல யாருமே இருக்க மாதிரி தெரியல. திரும்பி பெட்ஷீட்டால க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த நபர் இன்னும் பக்கத்துல வந்த மாதிரி உங்களுக்கு தோணுது. இவங்க சடார்னு செம்மையா பயந்துடுறாங்க. இப்ப மேல இருந்து வித்தியாசமா சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனைன்னு பாக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க மேல வராங்க. அந்த சின்ன பொண்ணோட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு நபர் வேகமா ஓடி வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதை பாக்குற ஈரின் பயந்துடுறாங்க. பார்த்தா இது எல்லாமே கனவுன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப உண்மையிலேயே வாக்கி டக்கில மேல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி ஈரினும் மேல வராங்க. இவங்க ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, அது அங்க உடஞ்சிருக்கிறது ஈரினுக்கு தெரிய வருது. இந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிட்டா போல அப்படின்ற மாதிரி பொண்ணை பாக்குறாங்க. இப்பதான் பேரண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த சின்ன பொண்ணு மித்ரா இருக்கா பாத்தீங்களா, கொஞ்சம் வித்தியாசமா ஈரினை முறைச்சு பார்த்துட்டு இருக்கா. ஈரினும் கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. நேத்து நைட்டு போலீஸ் உங்களை தேடி வந்தாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் விஷயமா தான் விசாரிக்கிறதுக்கு வந்திருப்பாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்ற மாதிரி ஈரினும் அந்த சின்ன பொண்ணை பாத்துக்கிட்டே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஈரின் சைக்கிள்ல தனியா வரும்போது ஒரு நபர் அழுதுட்டு இருந்ததை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த நபர் தான் கனவுல வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டையும் அமானுஷ்யமா நடக்குது, அவரோட ஆவிதான் அங்க இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லமா, அவரை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கல, அதனால தான் இப்படி நினைக்கிறேன்னு சொல்றாரு. வீட்டுல இருக்கிறது அந்த நபரா தெரியல, ஆனா அந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி பானுவை பத்தி ஏதாவது தெரிய வந்ததா அப்படின்னு கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஃபீல்ட்ல பானுன்ற பேரை நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா யார்கிட்டயும் சரியா விசாரிக்க முடியலமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, ரகு கிட்டயும் பிரியா கிட்டயும் சில கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரகுவை என்ன சொல்றாருன்னா, நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், ரிப்போர்ட் பண்ண குற்றத்துக்காக எங்களை குற்றவாளி மாதிரி விசாரிப்பீங்களான்னு கேக்குறாரு. அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப பிரியா என்ன சொல்றாங்கன்னா, அந்த சம்பவம் நந்தன்ல இருந்து தான் நம்ம பொண்ணு வித்தியாசமா மாறிட்டா, தனியெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. இந்த வயசுல நிறைய குழந்தைங்களுக்கு இமேஜினரி ஃப்ரெண்ட் இருக்கிறது காமனான விஷயம் தான். அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, தேவையில்லாம அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவங்களும் இந்த இடத்துல வருத்தப்படுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரகு இருக்காரு பாத்தீங்களா, ஈவினிங் டைம்ல கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்ணுவாரு. அதனால பிரியா என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு மாத்திரையெல்லாம் எடுத்துட்டு வந்து தராங்க. இன்னைக்கு நீங்க ஆபீஸ்க்கு போக வேணாம், வீட்லயே படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரினும் இந்த டைம் இங்க வந்திருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு எதிர்தான் உட்காந்துருக்காங்க. உடஞ்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு அதை பாக்குறா, உனக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, பானுக்கு தான் பிடிக்கல அப்படின்ற மாதிரி பக்கத்துல பாக்குறா. இவங்களும் ஷாக்கிங்கா பக்கத்துல பாக்குறாங்க. இப்பதான் கிளாஸ் உடைய சவுண்ட் கேக்குது. ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, தெரியாதனமா கிளாஸ் கீழே போட்டுருப்பாரு. அவங்க கிளீன் பண்றதுக்கு முன்னாடி ஈரின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வேகமா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பிரியா என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நான் மட்டும் தான் வேலைக்கு போறேன், என்னோட ஹஸ்பண்ட் ரூம்ல தான் படுத்திருப்பாரு, நைட்டு மட்டும் ஒரு மாத்திரை கொடுக்கணும்னு சொல்றாங்க. நான் குத்துறேன்னு ஈரினும் சொல்றாங்க. இப்ப ஈரின் இந்த பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்துருக்காங்க. பானு யாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பானு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி பானுவை முத வாட்டி எங்க பார்த்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, சஞ்சனாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போனல, அப்பதான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. பிரியா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்த ஈரினும் யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த சின்ன பொண்ணு என்ன சொல்றான்னா, சஞ்சனாவை பானு தான் கூட்டு போனா, என்னையும் கூட்டு போறதா சொல்லியிருக்கா, நான் சந்தோஷமா அங்க போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு இருக்கா. ஈரினும் பயந்த மாதிரி இந்த பொண்ணை பாக்குறாங்க. அப்பதான் சடனா அந்த இடத்துல ஒரு உருவம் தெரியுது, அதை பார்த்தோன்னு இன்னும் பயந்துடுறாங்க. இவங்க பதட்டப்படும் போதுதான் அப்பா சொன்னது ஞாபகம் வருது. பதட்டப்படுறதை வச்சுதான் பேய் நம்ம கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கும், நம்ம கொஞ்சம் தைரியமா ஃபேஸ் பண்ணணும் சொல்லியிருப்பாரு. இவங்களும் கொஞ்சம் தைரிய பத்திக்கிறாங்க. போய் ரகு கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ரகுவோட ரூம் வந்து ரகுவை எழுப்பிடுறாங்க. சார் உங்க பொண்ணுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ரூம்க்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரம் வேகமா இவங்க கூட சேர்ந்து அந்த ரூம் வந்துடுறாரு. பொண்ணு நார்மலா தான் உட்காந்துருக்கா, இவரம் பொண்ணுக்கு பக்கத்துல உட்காந்துடுறாரு. எதுக்குமா இன்னும் தூங்காம இருக்க, தூங்குற டைம் ஆயிடுச்சுல, படு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணு சரிப்பா அப்படின்ற மாதிரி அமைதியா படுத்துறா. இப்ப இவர் ஈரினை தனியா கூட்டு வந்து பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. சார் நான் சொல்றது உங்களுக்கு முட்டாள்தனமா கூட தெரியலாம், ஆனா பானுன்ற ஒரு ஆன்மா இந்த இடத்துல இருக்கு, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுத்தமா இந்த விஷயத்த ரகு ஏத்துக்க மாட்டாரு. என் பொண்ணோட இமேஜினரி ஃப்ரெண்டு பேர் தான் பானு, தேவையில்லாம நீ ரொம்ப யோசிக்காதான்னு சொல்றாரு. சார் பானுன்னு உண்மையிலேயே ஒரு ஆன்மா இருக்கு, இந்த டாயை வச்சுதான் உங்க பொண்ணு கிட்ட விளையாடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டாயை காட்டுறாங்க. இவர் வேகமா அந்த டாயை புடிங்கிடுறாரு. இதுக்கப்புறமும் இந்த இடத்துல நீ வேலை பார்க்க வேணாம், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கதவை திறந்து அனுப்பி விடுறாரு. ரகு மாத்திரை போடுற டைம் வந்துருந்து மாத்திரையை போட்டுறாரு. சோஃபால உட்காரலாம் அப்படின்ற மாதிரி சோஃபால வந்து உட்காந்துடுறாரு.
அந்த டாயும் பக்கத்துல இருக்க டேபிள்ல வச்சிருக்காரு. அந்த டாய் யூஸ் பண்ணி பார்த்தா என்னன்னு நினைக்கிறாரு. இப்ப அந்த டாயை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் லைட் எல்லாம் பிளிங்க் ஆகுது. இந்த இடத்துல அமோனச்சியமா நடக்க ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணி ஈரின் அப்பா கூட கார்ல வந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. பானுன்னு ஒருத்தங்க மென்டல் பேஷண்டா இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இறந்து போயிருக்காங்க. அவங்க ஆன்மாவை நிறைய பேர் பார்த்ததா சொல்லியிருப்பாங்க. அந்த ஆன்மாவோட ஸ்டோரியை தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இவங்க ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த நபருக்கு லக்ஷ்மின்னு ஒரு அக்கா இருந்திருப்பாங்க. அவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அவங்களை பாத்துக்கிற வேலையை தான் பானு பார்த்திருப்பாங்க. ஒரு சம்பவத்தினால தான் அவங்க மென்டல் பேஷண்டா மாறியிருப்பாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன கேக்குறாங்கன்னா, உங்க அக்கா எப்படி இறந்தாங்கன்னு கேக்குறாங்க. அந்த சம்பவம் நடக்கும் போது நான் சின்ன பையன், என்னோட அக்காவை வாஷிங் மிஷின்ல போட்டு பானு தான் கொன்னுட்டதா எல்லாருமே சொன்னாங்க. அதனால தான் அவங்க ஜெயில இருந்தாங்க. திடீர்னு மென்டல் பேஷண்டாவும் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க வாஷிங் மிஷின் ரிப்பேர்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ஈரினோட மைண்ட்ல கிராஸ் ஆகுது. பானுக்கு மியூசிக்னா சுத்தமா பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. சொல்ல போனா பானுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. அந்த சம்பவம் நடந்ததுல அப்ப கூட அஞ்சலி அஞ்சலி பாட்டு ஓடிட்டு இருந்தாதான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் ஏன் மியூசிக் பிடிக்காத மாதிரி பிஹேவ் பண்ணா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பானுவோட போட்டோ கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஈரின் கேக்குறாங்க. இருங்க எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் எடுத்துட்டு வந்து ஒரு போட்டோவை காட்டாரு. அந்த போட்டோல பானுவை பாக்குற இவங்க கண்டிப்பா அந்த ஆன்மா இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவரே என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே பேரண்ட்ஸ் இழந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்ட வந்து விசாரிப்பாங்க, நீங்க தான் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப ரகு இருக்கிற இடத்துல அமானுஷ்யமா நடக்குதுல, கால் பண்ணலான்னு பாக்குறாரு. போன்ல சுத்தமா பேட்டரியே கிடையாது. அதே மாதிரி அந்த ஆன்மா இவருக்கு பின்னாடி வந்து நிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதை கூட இவர் கவனிக்கவே மாட்டாரு. இப்ப மேல வந்து பொண்ணை பாக்குறாரு. பொண்ணு எங்கேயோ பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இவரும் வேகமா பொண்ணை கீழே கொண்டு வந்துடுறாரு. ஏதாவது போன்ல கால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பானுவோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, இந்த சின்ன பொண்ணோட கையை பிடிச்சி கூட்டுப்போது. இந்த விஷயத்தை கூட ரகு கவனிக்க மாட்டாரு. போன் ஆன் பண்றதுக்கு பயங்கரமா ட்ரை பண்றாரு. இப்ப ஈரினும் அப்பா கிட்ட ஒரு தியரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பொண்ணு லட்சுமி இருக்காங்க பாத்தீங்களா, தெரியாதனமா வாஷிங் மிஷின்ல மாட்டிப்பாங்க, அதுல இருந்து கத்திருப்பாங்க. ஆனா அஞ்சலி அஞ்சலின்னு பாட்டு சவுண்ட்ல அது கேட்டிருக்கவே கேட்டிருக்காது. நம்ம பாட்டு கேட்டதுனால தான் காப்பாத்த முடியல அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதனால தான் மென்டல் பேஷண்டா மாறி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரியா பாத்துக்காத பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறா போல. சஞ்சனாவா ஹாஸ்பிட்டல தூக்கிருப்பா, அந்த இடத்துல இந்த குழந்தைய பார்த்து இந்த குழந்தை கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ரகுவை காட்டுறாங்க. இப்பதான் குழந்தை காணோன்றதை கண்டுபிடிக்கிறாரு. இப்ப வைஃபை இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லா போனும் ஒரே டைம்ல எப்படி ரிப்பேர் ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இவங்க மேல போய் செக் பண்றாங்க. மேல குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க. என் பக்கத்துல தான் நிக்க வச்சிருந்தேன், எங்க போனான்னு தெரியலன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஈரினும் அப்பாவும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ஒரு தியரியை கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அஞ்சு குழந்தைங்க காணாம போயிருக்கு, எல்லா குழந்தைங்களுமே பானு பானு தான் சொல்லியிருக்கு, உங்க குழந்தை விஷயத்தையும் அதுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரகு என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க தான் குழந்தைய திருடி இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. குழந்தைய நீங்க தானே எடுத்து வச்சிருக்கீங்க, ஒழுங்கு மரியாதையே தந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு காசுனாலும் தரேன்னு சொல்றாரு. நாங்களாம் குழந்தைய எடுக்கலன்னு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ரகு புரிஞ்சுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. ரகுக்கு ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஈரினும் நினைக்கிறாங்க. அந்த டாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாய் எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இந்த இடத்துல லைட் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது, கரண்டோ போயிருது. இப்ப பானுவோட ஆன்மா இந்த இடத்துக்கு வந்துருது. அந்த டாயை தா அப்படின்ற மாதிரி கையை நீட்டிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்களோட குழந்தைய இவங்க பத்திரமா பாத்துப்பாங்க, இவங்க குழந்தைய இவங்க கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஈரின் ரொம்ப நேரம் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. இப்ப ஈரின்க்கு இவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஈரின் சொன்னது உண்மை அப்படின்றது இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் புரியுது. இப்ப அப்பவும் இந்த இடத்துல கேண்டல் எல்லாம் நிறைய பத்த வச்சிருக்காரு. நம்ம கேட்டை கண்டுபிடிச்சாதான் குழந்தைய காப்பாத்த முடியும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அது கேட்டா எதை யூஸ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. இப்ப மாடிக்கு வந்துடுறாங்க. டென்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போறாங்க, வேற உலகத்துக்குள்ள போயிடுறாங்க. நம்ம பண்ற பிரேயர் தான் சாராவை காப்பாத்தோம், சாரா தப்பிக்கணும்னா நம்ம பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரினை காட்டுறாங்க. ஈரினும் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி மித்ராவை தேடிட்டு இருக்காங்க. இப்ப மித்ராவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா இந்த இடத்துல நிறைய மித்ரா இருக்காங்க, இவங்களுக்கு யாருன்னு தெரியல. உங்க பொண்ணை எவ்வளவு பிடிக்கும்ன்றதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பிரியாவும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இருந்தது தப்பு தான் அப்படின்ற மாதிரி மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ரகுவும் பொண்ணு கிட்ட மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பானுவோட ஆன்மா ஈரினுக்கு பக்கத்துல வந்து ஈரின் அடிக்க ஆரம்பிக்குது. ஈரினும் காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க பண்ற பிரேயர்னால இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா ஒருத்தியா மாறிடுறா. திரும்பி மல்டிபிளா மாத்தணும் அப்படின்னு பேய் ட்ரை பண்ணுது, சுத்தமா முடியல. அதனால இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா பிரேயர் பண்ணிட்டு இருக்க ஹஸ்பண்ட் உடம்புக்குள்ள வந்துருது. ஹஸ்பண்டும் பக்கத்துல இருக்க ஒய்ஃபை தடுக்க பாக்குறாரு. ஆனா எதிர இருக்க அப்பா இருக்காரு பாத்தீங்களா, குழந்தைய பார்த்தோம்னா ரகுவும் பிரியாவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுற மாதிரி நமக்கு
காட்டாங்க. இப்ப மறுநாள் ஈரின் வீட்ல நடக்கிறத நமக்கு காட்டாங்க. எப்படியோ குழந்தைய காப்பாத்திட்டோம், ஆனா அந்த ஆவியை நம்மளால பிடிக்க முடியல. திரும்பி அந்த ஆவினால பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளால முடிஞ்சதை வச்சு எப்படியோ அந்த குழந்தைய காப்பாத்திட்டோம், இதுக்கப்புறம் மத்த குழந்தைங்களுக்கு ஆபத்து வராம இருக்கிறது அவங்களோட பேரண்ட்ஸ் கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அப்பாக்கு பய சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இவங்களால இறந்து போன யாரோ தான் பேயா வந்திருக்காங்க, நம்மளை நம்ப வைக்கிறதுக்காக தான் அந்த ஆக்சிடென்ட் சீன் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, மத்தபடி எதுவும் கிடையாது. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.